வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் காமிக்ஸோட கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரீஸ் ஆன த அவெஞ்சர்ஸ் எஸ் மைட்டியஸ்ட் ஹீரோ சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 10, 11 and 12 ஓட முழுக்க அது விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ஸ்ல அவெஞ்சர்ஸ்ல யாரும் ஸ்க்ரல்னு தெரிஞ்சு பல பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. பீட்டா ரேபில் மியோல்னியரை தூக்கி வர்தியானவன் காட்ட அவனுக்கு அவன் மக்களை ப்ரொடெக்ட் பண்ண ஆஸ்கார்டியன்ஸ் இட்ரி மூலமா ஸ்ட்ராங் பிரேக்கரை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஹல்கோட பிளட் மூலமா ரெட்டல் உருவாக்கப்பட்டு ரெட்டல் பண்ண டேமேஜ்க்கு ஹல்க தேடிய ஸ்ட்ராஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான். இதான் போன எபிசோட்ஸ்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம த அவெஞ்சர்ஸ் எர்ஸ் மைட்டியஸ்ட் ஹீரோ சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 10, 11 and 12 ஓட முழுக்கதை விளக்கத்தை பார்க்கலாம். புது எய்மோட சுப்ரீம ஸ்க்ரல்ஸ் கடத்திட்டு வந்து அவனை மாதிரியே மாறி எல்லா மெமரிஸ் அண்ட் எல்லா எமோஷன்ஸோட ஒரு பெர்ஃபெக்ட் காப்பியா மாறுறாங்க. அதே ஜெயில தான் கேப்டன் அமெரிக்காவும் அடைக்கப்பட்டிருக்காரு. கரெக்டா 2 மாசத்துக்கு முன்னாடி கேப்டனை அட்டாக் பண்ணி ஒரு ஸ்க்ரல் கேப்டனா மாறுச்சு. புற மாதிரி இன்னும் 3 ஸ்க்ரல்ஸ் அதே இடத்துக்கு வந்து ஒரிஜினல் கேப்டனை சுத்தி ஒரு இன்கேண்டேஷனை எழுதி கேப்டனோட முழு மெமரிஸை எடுத்து கேப்டன் அமெரிக்காவே மாறுது. இந்த ஸ்க்ரல்லா இருக்கிற கேப்டனோட வேலை அவெஞ்சர்ஸ் பிரிக்கிறது தான். ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காவை ஸ்க்ரல்ஸோட ஜெயில அடைச்சு வச்சு தினம் தினம் கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கேப்டனோட மைண்டே செம ஸ்ட்ராங், ஈஸியா போராடுறத நிறுத்த மாட்டாரு. அப்படிப்பட்ட கேப்டனையே பிரேக் பண்ணிட்டா ஹியூமன்ஸ் ஈஸியா ஆட்சி பண்ண முடியும் ஸ்க்ரல்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா 2 மாசம் ஆகியும் கேப்டனோட மைண்ட பிரேக் பண்ணவே முடியல. அதனால ஸ்க்ரல் குயின் ஒரு புது டெக்னிக்க ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பண்ண கேப்டன் லாக்அப்க்கு ஸ்க்ரல்ஸ் வர்றப்ப கரெக்டா அவஞ்ச ஸ்க்ரல்ஸ் அடிச்சு போட்டு வந்து கேப்டனை காப்பாத்திடுறாங்க. ஆனா கேப்டனுக்கு அதுங்களா ஸ்க்ரல்ஸ் நல்லா தெரியும். எல்லாரையுமே கேப்டன் அடிச்சு போட்டுட்டு கடைசியா ஒரிஜினல் கேப்டன் ஸ்க்ரல் இன்ட்ராகேட்டரை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. ஸ்க்ரல்ஸ் அந்த இடத்தை ஃபுல்லா செக் பண்ண கேப்டன் இன்ட்ராகேட்டரை கூப்பிட்டு போகும்போது தான் இவங்க ஒரு ஷிப்ல பிளானட் சாட்டர்னுக்கு பக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. வைப்பர் உள்ள செல்ல கேப்டன் பிரேக் பண்ண அப்புறம் வைப்பருக்கு கேப்டன் அமெரிக்கா அவருதான் கேப்டன் அமெரிக்கான்னு ப்ரூவ் பண்றாரு. எர்த்துக்கு போற வரைக்கும் மேடம் அண்ட் கேப்டன் ஒன்னா ஒர்க் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. கேப்டன் அண்ட் வைப்பர் ஸ்க்ரல்ல மிரட்டி விசாரிக்க அந்த ஸ்க்ரல்லும் எர்த்தையும் கான்கோர் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லுது. ஸ்க்ரல்ஸோட ப்ராஃபசி படி ஸ்க்ரல்ஸோட பிளானட் கேலக்டஸோட கையால அழியும். அதே மாதிரி கேலக்டஸ் ஒரு நாள் அவங்க பிளானட்டை அழிச்சிட்டான். ஸ்க்ரல் மக்கள் விண்வெளி முழுக்க ஷிப்ல எஸ்கேப் ஆனாங்க. இவங்களுக்கு சொல்லப்பட்ட ப்ராஃபசியில இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸ்க்ரல்ஸோட புது ஹோம் வேர்ல்டா எர்த் இருக்கும்ன்றது தான் அது. ஸ்க்ரல்ஸ் 1 இயர்ல எர்த்தோட முக்கியமான ஆர்கனைசேஷன்ல எல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்க. கேப்டன் அண்ட் வைப்பர் ஸ்க்ரல்ஸோட சண்டை போட்டு மத்த லாக்அப்ஸையும் ஓபன் பண்ண அதுல மார்க்கிங் பேர்ட், கோப்ரா, குவார்டர் மைன், எய்ம், சுப்ரீம் ஸ்வாட் டைரக்டர்லாம் இருக்காங்க. ஒருத்தவங்களுமே மத்தவங்க ஸ்க்ரல்லா இருந்தா என்ன பண்றதுன்னு பயப்பட கேப்டன் அமெரிக்கா எர்த்த காப்பாத்த நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடிதான் ஆகணும்னு சொல்ல அடுத்து ஒரு பிரிசன்ல இன்விசிபிள் உமனை கண்டெயின் பண்ணி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. ஏன்னா இன்விசிபிள் உமன் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் கண்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. கேப்டன் இன்விசிபிள் உமனை காப்பாத்த ஸ்க்ரல் கமாண்டர் கிளர்ட்ன்ற பவர்ஃபுல் ஸ்க்ரல்ல அட்டாக் பண்ண அனுப்புறாரு. பிரிசனர்ஸ் எஸ்கேப் ஆக போக கிளர்ட் வந்து அட்டாக் பண்ற அவங்கிட்ட ஃபேண்டாஸ்டிக் 4ஓட மொத்த பவரும் இருக்கு. கிளர்ட் எல்லாரையுமே தாறுமாறா அடிச்சு போட மத்த ஸ்க்ரல்ஸும் வந்து அட்டாக் பண்ண பிரிசனர்ஸ் ஏலியன் ஷிப்பையும் ஓபன் பண்ணிட்டாங்க. கேப்டன் எல்லாரையும் சமாளிக்க மத்தவங்க ஷிப்ல ஏறிடுறாங்க. கடைசியா இன்விசிபிள் உமன் ஹெல்ப்போட கேப்டன் கிளர்ட் அடிச்சு போட்டு ஷிப்ல ஏற ஷிப்பும் கிளம்பிடுது. ஸ்க்ரல் கமாண்டர் ஸ்க்ரல் குயின் கிட்ட பிரிசனர்ஸ் எஸ்கேப் ஆனதை சொல்ல ஸ்க்ரல் குயின் கேப்டன் எல்லாரையுமே நல்லா இன்ஸ்பயர் பண்றான். அதனால ஸ்க்ரல் கேப்டன் அமெரிக்கா வச்சு ஹியூமன்ஸ் ஸ்க்ரல் நல்லவங்க நம்ப வைக்கலாம்னு சொல்றாங்க. டெமோக்லிஸ் பேஸை தாண்டி ஒரு ஸ்க்ரல் ஷிப் எர்த்தில் வகாண்டாக்கு பக்கத்தில் போய் கிராஷ் லேண்ட் ஆகுது. மிஸ் மார்வல் லேண்ட் ஆன ஷிப்பை செக் பண்ண போறாங்க. அந்த ஷிப்பில் மொத்த அவெஞ்சர்ஸும் வராங்க. மிஸ் மார்வலுக்கு ஒன்றும் புரியல. அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே ஸ்க்ரல்ஸ் தான். டோனி, நாங்கள் எல்லாரும் ஆஸ்கார்டுக்கு போயிட்டு வர்றப்ப ஸ்க்ரல்ஸ் அட்டாக் பண்ணி எங்களை கேப்சர் பண்ணி சர்டன் கிட்ட வச்சிருந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா ஹல் கான்சியஸ்க்கு வந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணா நாங்களும் எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்னு சொல்ல வகாண்டன்ஸும் நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரிஜினல் டோனி ஸ்க்ரல்ஸ் ஐடென்டி
மாடிஃபை பண்ண ஒரு டிவைஸை ரெடி பண்ண ட்ரை பண்ணேன். அவரால் ஸ்க்ரல்ஸோட எந்த சாம்பிளும் இல்லாமல் அதை பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு டாக்டர் டூம் டோனி ஸ்டார் கிட்ட பேச வராரு. அவெஞ்சர்ஸா வந்த ஸ்க்ரல்ஸ் நாங்கள் தான் உண்மையான அவெஞ்சர்ஸ்னு கேரோல நம்ப வச்சு ஸ்க்ரல்ஸ்க்கு வைப்ரேனியம் மவுண்ட் தான் தேவை, அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிக் ஃபியூரி யாரெல்லாம் ஸ்க்ரல்லாக இருக்காங்க இடத்துலன்னு அவங்கவுங்க ஆக்டிவிட்டீஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. ஸ்க்ரல் அவெஞ்சர்ஸ் வகாண்டாக்குள்ள வர ஒரிஜினல் பிளாக் பேந்தர் யாரு வேணாலும் ஸ்க்ரல்லாக இருக்கலான்னு யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காரு. மிஸ் மார்வெல்க்கு யாரு ரியல்னே தெரியல. டாக்டர் டூம் டோனியை பார்க்க வந்தது ஸ்க்ரல்ஸ் ஐடென்டிஃபை பண்ற டிவைஸை கொடுக்க தான். டாக்டர் டூம் ஸ்க்ரல்லாக இருந்த சூசனை கடத்தினதே இந்த டிவைஸை கண்டுபிடிக்க தான். டாக்டர் டூம் இனிமேல் அந்த டிவைஸை ஸ்டார்க்கால கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளம்ப நிக் ஃபியூரி வேணும்னே ஹல்க கேப்டன் சரண்டர் ஆக சொன்ன ஃபுட்டேஜையும் கிரியே கேப்டன் பார்த்த உடனே அட்டாக் பண்ண ஃபுட்டேஜையும் பார்த்துட்டு கேப்டன் அமெரிக்கா தான் அவெஞ்சர்ஸ்ல உள்ள ஸ்க்ரல்னு கண்டுபிடிக்கிறாரு. வகாண்டால ஸ்க்ரல் அவெஞ்சர்ஸ்க்கும் வகாண்டன்ஸ்க்கும் தாறுமாறா சண்டை நடக்குது. அவெஞ்சர்ஸ் பிளாக் பேந்தரை முடிக்க போற நேரத்தில் ஒரிஜினல் வாஸ்ப் அண்ட் ஹாக்கே அங்க வந்துட்டாங்க. அயன் மேன் டாக்டர் டூம் டிவைஸை ஆர்க் ரியாக்டரோட சேர்த்து ஸ்க்ரல் ஐடென்டிஃபையரை ரெடி பண்ணிட்டாரு. அப்ப பிளாக் விடோ கரெக்டா வந்து நிக் ஃபியூரி கூப்பிட்டதா டோனியை கூப்பிட்டு போறாங்க. ஸ்க்ரல் அவெஞ்சர்ஸ்க்கும் ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ்க்கும் தாறுமாறா சண்டை நடக்க பிளாக் பேந்தரும் சண்டை போட அவெஞ்சர்ஸ் ஸ்க்ரல் அவெஞ்சர்ஸ் அடிச்சு போட எல்லா ஸ்க்ரல்ஸோட உண்மையான முகமும் தெரிய ஆரம்பிக்குது. சண்டையோட கடைசியில எல்லா ஸ்க்ரல்ஸோட கதையும் முடியுது. அவெஞ்சர்ஸ் ஸ்க்ரல்ஸோட அடுத்த கட்ட சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. நிக் ஃபியூரிக்கு மாக்கிங் பேர்டும் ஸ்க்ரல்னு புரியுது. ஏன்னா அவங்க தான் ஷீல்டு ஹல்க் பஸ்டர் யூனிட் எல்லாம் கண்காணிச்சது. ஆனா ஹல்க் இன்சிடென்ட் பத்தி நிக்கிட்ட மாக்கிங் பேர்ட் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்ப மாக்கிங் பேர்டா வந்த ஸ்க்ரல் குவீன் நிக் ஃபியூரி பிளாக் விடோ அண்ட் குவேக்க சுட்டு போட்டுட்டு அயன் மேன் ஆர்மர்ல வைரஸ் ஏத்திட்டாங்க. ஸ்க்ரல் குவீன் எர்த் இன்வேஷன் ஆரம்பிக்க ஒரு பெரிய ஸ்க்ரல் ஷிப் எர்த் கிட்ட வந்துட்டு எய்மோட சயின்டிஸ்ட் சுப்ரீமா இருக்கிற ஸ்க்ரல் மத்த எய்ம் மெம்பர்ஸோட சேர்ந்து மொத்த ஹியூமன்ஸையும் அழிக்கிற மாதிரி வெப்பனை ரெடி பண்ணிட்டு மத்த எய்ம் மெம்பர்ஸ் போட்டு தள்ளிட்டாரு. ஸ்க்ரல்ஸ் முதல் கட்டமா எர்த்தோட மெயின் ஆர்கனைசேஷன் எல்லாத்துலயுமே பாம்பை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸ்க்ரல்ஸோட ஒரிஜினல் பிரிசனர்ஸ் எஸ்கேப் ஆகி எர்த்துக்கு வந்துட்டாங்க. ஷீல்டு ஏஜென்ட்ஸா இருந்த ஸ்க்ரல்ஸ் எல்லாம் மரியா ஹில்ல கொண்டுட்டு ஷீல்ட டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்புறம் தான் மரியாவா இருந்தது ஒரு ரோபோட்னு தெரியுது. நிக் ஃபியூரி மரியாவை அலர்ட் பண்ணதுக்கு அப்புறமா மரியா அலர்ட்டா தான் இருந்திருக்காங்க. ஸ்க்ரல்ஸ் வச்ச பாம்பு அவெஞ்சர்ஸ் மேன்ஷன் டெமோக்லீஸ் பேஸ் பேக்ஸ்டர் பில்டிங் ஹெலிகாரியர்னு பல இடத்தை வெடிச்சு செதற வைக்குது. அவெஞ்சர்ஸ் வாஷிங்டன் டிசி கிட்ட போகும்போது அட்டாக் பண்ணப்பட்டு கீழே விழ அங்க ஸ்க்ரல் ஷிப்ல வந்த பவர்ஃபுல் ஸ்க்ரல்ஸ் அவெஞ்சர்ஸ் சுத்தி வளைச்சு அட்டாக் பண்றாங்க. ஸ்க்ரல் குவீன் நிக்க கொல்ல பார்க்கும்போது மரியா வந்து குவீனை துரத்தி எல்லாரையும் காப்பாத்த கடைசியா டோனியை காப்பாத்துற வேலையை எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்க்ரல்ஸும் அவெஞ்சர்ஸும் வாஷிங்டன்ல தாறுமாறா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஸ்க்ரல்ஸ் அவெஞ்சர்ஸை கேப்சர் பண்ணிட்டு கேப்டன் அமெரிக்காவா இருக்கிற ஸ்க்ரல் உலகத்துக்கிட்ட ஒரு டெலிகாஸ்ட் மூலமா ஸ்க்ரல்ஸ் எல்லாம் நல்லவங்க, ஸ்க்ரல்ஸ் நம்ம உலகத்தை காப்பாத்த தான் வந்திருக்காங்கலாம் பேசி மக்களை நம்ப வைக்கிறாரு. நிக் ஃபியூரி அண்ட் மரியா சேர்ந்து டோனியோட சூட்டை டோட்டலா ரீபூட் பண்ணி டோனியை காப்பாத்துறாங்க. ஸ்க்ரல் குவீனும் வாஷிங்டனுக்கு வர அங்க ஸ்க்ரல் பிரிசனர்ஸா இருந்தவங்களும் வந்துட்டாங்க. அயன் மேனும் வந்துட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கரெக்டான டைம்ல தோரும் இடத்துக்கு வந்து ஸ்க்ரல் ஷிப்பை டேமேஜ் பண்ணிட்டாரு. ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் ஸ்க்ரல்ஸை போட்டு பொளந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான சண்டையை பார்த்த குவீன் எய்ம் சூப்ரீமா இருந்த ஸ்க்ரல் கிட்ட அந்த ஹியூமன்ஸ் அழிக்கிற மிஷின் ஆன் பண்ண சொல்ல எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஒரு சானிக் சவுண்ட் கேட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்க அந்த சமயத்துல ஸ்க்ரல்ஸ் அவெஞ்சர்ஸ் அட்டாக் பண்ண தோர் அந்த ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்ற சேட்டலைட்ஸை அடிச்சு உடச்சு தள்ளிட்டாரு. அப்புறம் அவெஞ்சர்ஸ் ஈஸியா எல்லா ஸ்க்ரல்ஸையும் பலமா அடிச்சு போட்டுட ஸ்க்ரல் குவீனுக்கு ப்ராஃபஸியில சொன்னது எப்படி தப்பா போகும்னு புரியல. அவெஞ்சர்ஸ் ஷீல்டு ஸ்வாட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எல்லாருமே உலகத்தை சரி பண்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. டோனியோட புது டிவைஸ் மூலமா ஸ்க்ரல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவெஞ்சர்ஸ் என்னதான் வின் பண்ணாலும் எல்லாரோட மனசுக்குள்ளயுமே நம்பிக்கை இல்லாம போனது கஷ்டமா தான் இருக்கு. இதோட த அவெஞ்சர்ஸ் எர்ஸ் மைட்டியஸ்ட் ஹீரோ சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 10 11 அண்ட் 12 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பை பை.